புதுமை சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைய நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம ஒவ்வொருவரும் நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் அந்த பலன்கள் வந்து மிக விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாமே பார்க்கலாம். அது அந்த படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வியாபாரியமா இருக்கட்டும், இல்ல நமது குடும்ப விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே அந்தந்த நேரத்தில் மிக குறுகிய காலத்தில் மிக அதிகமான பலன் தரக்கூடியதாக நாம் எல்லாமே விரும்புகிறோம். உதாரணம் பார்த்தோன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், அப்புறத்துல ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி, எல்லாமே இப்போ நமக்கு நம்ம விரும்பின நேரத்தில் நம்முடைய குறிக்கோளும் அந்த லட்சியம் அந்த கோல் இதுவும் நமக்கு மிக குறைந்த நேரத்தில் மிக அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய ஒரு எளிய வழியை நம்ம இங்கே இந்த பதிவில் நாம பார்க்கலாம். இப்போ உதாரணம் பார்த்தா இப்போ வெற்றி அப்படின்னா நமது ஒரு ஹார்ட் ஒர்க் மூலம் வந்து நம்ம அதை நிச்சயமாக அடைய முடியும். இப்போ இந்த ஹார்ட் ஒர்க் மூலம் நம்ம அடைகிறது வந்து மிக அதிக காலம் அதை எடுத்துக்கொள்ளும், மிக அதிகப்படியான உடல் உழைப்பு அங்கே தேவைப்படும், மிக அதிகப்படியான பிளானிங் தேவைப்படுது, ப்ரிப்பரேஷன் அங்கே தேவைப்படுதுங்க. இப்போ இதுல வந்து பார்த்தோன்னா நம்ம ஹார்ட் ஒர்க்கு கூட ஒரு அல்டர்னேட்டிவ் ஒரு வே பார்த்தோன்னா அது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை நம்ம இங்கே பார்க்க போறோம். அதாவது ஹார்ட் ஒர்க்ங்கிறது என்ன, ஸ்மார்ட் ஒர்க்ங்கிறது என்ன, அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க அவங்களோட ஸ்மார்ட் பெர்சன்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி வந்து இருக்கும், அதன் மூலமா நம்ம எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணி நம்மளுடைய வெற்றியை வந்து எப்படி நம்ம அடையலாங்கிறது இந்த பதிவு. அதற்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோஸ் வந்து உடனே நல்லா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், நீங்க வந்து இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இமீடியட்டா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி, இப்ப இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடிங்க, இப்ப நம்ம அந்த ஸ்மார்ட் ஒர்க் சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து என்ன வித்தியாசம், ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க் என்ன வித்தியாசம் பாருங்க. இப்ப ஸ்மார்ட் ஒர்க் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே வி ஷுட் அவாய்ட், என்ன அவாய்ட் பண்ணா, வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் வேஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த மூன்றுமே வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தாம மிக எளிய முறையிலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்து கூட நம்ம வந்து வெற்றி அடையலாம். ஒன்று செகண்ட் பாயிண்ட், அங்கே பிசிக்கல் ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் கிரியேட்டிவ் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது லெஸ் பிசிக்கல் ஒர்க் மோர் கிரியேட்டிவ் ஒர்க் சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அதாவது லெஸ் இன்புட் மேக்சிமம் அவுட் புட். இந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுறவங்க எப்படின்னா, இப்போ ஒரு வெற்றி நம்ம நிர்ணயிக்கிறது எது அப்படின்னு பார்த்துக்கு முன்னாடி, ஒன்று வந்து அதை செய்கின்றக்கூடிய நபர், இரண்டாவது வந்து அதை நம்ம செய்யக்கூடிய நம்ம செயல்முறை. இப்போ நம்ம இதில் நம்ம ஸ்கூல் ஸ்டடிஸ் நம்ம படுத்துக்கலாம். அது வந்து என்னன்னா ஒரு அங்கிள் போஜர் ஏங்ஸ் ஏ பிக்சர் அப்படின்ட்டு ஜெரோம் கே ஜெரோம் மிக அருமையாக ஒன்று எழுதியிருப்பார். அவர் அந்த வீட்டில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அங்கிள் அவர் வந்து போஜருங்கிறவர் ஒரு சின்ன ஒரு ஆணி அடித்து ஒரு ஃப்ரேம் ஒன்று மாட்டணும். அதுக்காக வந்து அவர் அந்த வீட்டையே எப்படி அலங்கோலப்படுத்துறாரு, எத்தனை பேர் அவர் வேலை வாங்குறாரு, அந்த இந்த கதையை வந்து நாம படிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து இதுவும் ஒரு வந்து இட்ஸ் டைப் ஆஃப் ஒர்க். அப்போ அவர் வந்து ஒரு சின்ன சாதாரண ஒரு ஃப்ரேம் போடுறது, ஒரு ஃபோட்டோ மாட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி வேலை செய்கிறாரு, அப்போ அந்த டைப் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குது. இப்போ அதே போல் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே தெளிவாக பார்க்கும்போது, இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற அந்த பர்சனாலிட்டி அது யாரை வச்சு டிபெண்ட் பண்ணுதுன்னா, அதை செய்யக்கூடிய அந்த நபர்கள் வச்சு வந்து அது வந்து அந்த டிபெண்டன்ஸே இருக்குது. ரெண்டாவது செய்யக்கூடிய செயல்கள் வந்து நீங்க நம்ம இங்க டிஃபரெண்டா பார்க்கலாம். இப்ப முதலாவது பார்த்தோன்னா அந்த செய்யக்கூடிய நபர்கள் ஸ்மார்ட் பெர்சன்ஸ் அவங்க எப்படி இருப்பான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா அவங்களுடைய இது அவங்களோட அந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தோன்னா, நம்பர் ஒன் வந்து அவங்க எப்பவுமே அந்த மோர் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து மேக்சிமம் வந்து அவங்க அவாய்ட் பண்றவங்களாக, அதாவது என்னன்னா ஒரு செட்டல் ஒரு மிஷன் அவங்ககிட்ட இருந்து ஒரு மிஷன் இருக்கும், அப்புறம் அதுக்கு மேலே ஒரு விஷன் இருக்கும், அது இதையும் தாண்டி வந்து பிளானிங்கிறது ரொம்ப முக்கியமான அங்கே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோன்னா அவங்க அந்த விஷனுக்கு தொலைநோக்கு பார்வையில் வந்து அவங்க மிக தெளிவாக இருப்பாங்க. ரெண்டாவது அதற்கான செயல்பாடுகளை வந்து உறுதியாக இருப்பாங்க. மூன்றாவது வந்து அந்த பிளானிங்கில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. எப்படின்னா ஒரு இப்போ ஒரு ஆஃப்டர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எங்களை வந்து இப்படி ஒரு விஷனோடு என்னன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகளை வந்து அங்கே அவர்கள் வந்து திட்டமிடுறாங்க. அதுக்கு வேண்டிய திட்டமிடுதல் வருது. திட்டமிடுதல் போது அவங்க வந்து இயர் பிளான் ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு மாசம், அப்புறம் எவ்ரி வீக், அப்புறம் எவ்ரி டே, அப்புறம் எவ்ரி ஹவர்ஸ். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்காக போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சக்சஸ் வந்து ஈஸியாக அவங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அங்கே ஈஸியாக அவங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம் அவங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம். இப்போ அடுத்தது நான் பார்த்துறேன் ஒவ்வொன்றுமே அவங்க எப்படி பண்ணால் அவங்க எப்பவுமே லேர்னிங்கில் இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம அனுபவத்தில் வந்து நிறைய வந்து நம்ம அனுபவத்திலேயே ஒவ்வொரு தவறுகள் மூலமாக நான் படித்து ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த வாழ்நாள் வந்து முடியாத கட்டமாக இருக்குது. அப்போது பிறருடைய தவறுகளை பார்த்து
அவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஹேட் தி லெசன் அப்படி சொல்வாங்க. அதாவது மற்றவர்கள் செய்த தவறுகளை பார்த்து அவர்கள் இனி இந்த துறையில வந்து இந்த தவறுகள் வந்து நடக்கக்கூடாது, நடைபெறாமல் இருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்கள் வந்து பிறருடைய தவறுகளை பார்த்து அவர்கள் வந்து கற்றுக்கொள்வார்கள். இதை நம்ம இங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் நமக்கு வந்து எப்பவுமே ட்ரெயின் யுவர் பிரெயின் அப்படிவாங்க. அது எப்படின்னா இப்ப நம்ம பிரெயின் வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணினா அது இந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து நமக்கு ஈஸியா நமக்கு இங்க அட்டைன் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த பிரெயின் வந்து நம்ம ட்ரெயின் வந்து கரெக்டாக பண்ணும்போது எவ்வளவு டிஃபிகல்ட்டிஸ்லையும் எந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் அங்கிருந்து வந்து நம்ம மனம் வந்து தோழாமே அங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் எடுக்கிற அளவுக்கு நம்ம மைண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். இது ஒரு ஆட்டிடியூட் சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொல்றதுக்கு மேல அந்த பிரெயின் ட்ரெயின் பண்ணும்போது அது எனக்கு இப்போ ஐன்ஸ்டீன் வந்து மிக அழகாக இந்த பாயிண்ட் சொல்றாரு. அதாவது என்னன்னா தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எவ்ரி டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறாரு. அப்ப ஒவ்வொரு நம்ம வந்து கடினமா இருக்கின்ற சூழல்லையும் அங்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வாய்ப்புகள் அங்கே உருவ காத்து கொண்டு இருக்கின்ற அந்த வாய்ப்பை நாம கண்டுபிடிக்கும் போது நிச்சயமா நமக்கு அந்த டிபிகல்ட்டி நமக்கு இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க நாம இங்க எடுத்துக்கலாம். அப்ப இது இவங்களோட ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸா வந்து இவங்களுக்கு இங்க இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் இதுல பாக்குற ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்கும் போது இதுல ஒரு எக்ஸாம்பிள் யார் சொல்ல அப்படின்னா இப்ப ஹெலன் கெல்லர் இருக்கிறாங்க. அவர் வந்து அவருடைய பிறவியிலே எப்படின்னா ஒவ்வொரு இதுல வந்து அவருக்கு வந்து ஊமையை பிறக்கிறாரு, கண்ணு வந்து சரியா பார்க்க முடியாது, இந்த ஒரு பிளைண்ட் பர்சன் இருப்பாரு, அப்புறம் வந்து காது வந்து கேட்காது. அப்ப இந்த மூன்று விஷயத்துல இருந்தும் கூட அவர் வந்து சரியான படியை வந்து அவருடைய இது வந்து அந்த ஆசிரியர் வந்து அந்த பயிற்சிக்கப்பட்டதுனால அவர் பெரிய ஒரு எழுத்தாளர் இருக்கிற ஒரு பெரிய உலகம் போற்றக்கூடிய ஒரு மக ஒரு பர்சனாலிட்டி வெளிவரதுக்கு வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. சோ இது வந்து எப்படி நம்ம பிரெயின் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணா நமக்கு வேண்டிய செயற்பாடுகள் வந்து அங்கே நமக்கு ஈஸியா நம்ம அங்கே அட்டென்ட் பண்ணிக்கலாம். இடுத்த நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து வெளியில வந்து ஒரு தப்பா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக என்ன ஆகும்னா அதை வந்து நம்ம இங்கே சரி பண்ணும். அது என்னங்கிறனா இஃப் தெர் இஸ் ராங் அப்படின்னா எனித்திங் கோ ராங்னா தெர் வில் பி ராங் அப்படிங்கிறாங்க. அது இப்போ சின்ன எக்ஸாம்பிள் ஒரு கிளி வாங்கிட்டு வரீங்க, ஒரு அழகான ஒரு கிளி வாங்கிட்டு வரீங்க, அந்த வீட்டில் வைக்கிறீங்க, கண்டிப்பாக கிளியை வந்து வீட்டில் வச்சோம்னா பறந்துட்டு தான் போகும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு வேண்டி பாதுகாப்பு கொடுத்து ஒரு கூண்டு கொடுத்து சரியாக நம்ம முறைப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்தினா தான் இருக்கும். அதே நேரத்தில் வாங்கிட்டு நம்ம ஏதோ ஒரு வச்சோன்னா அது பறந்துட்டு போகுது, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு நம்ம கவலைப்பட்டு எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் அங்கே நடக்க போகிறது கிடையாது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன நம்ம எனித்திங் கோ ராங் அப்படின்னா தெர் வில் பி நம்ம வந்து ரொம்ப நம்ம அட்ராக்டிவ் நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா இப்ப நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம பிளான் பண்றோம். அதே நேரத்தில் அது வந்து அந்த நேரத்தில் வந்து நிறைவேறத போடுது, ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஐடியா சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஐடியாஸ் வந்து நாம பிரிக்கிறது பார்த்துக்கலாம். அப்ப அதை வந்து நம்ம இங்கே ஃபுல்லா நம்ம இங்க ஸ்மார்ட் பர்சன்ஸோட கேரக்டர்ஸ் நம்ம இங்க எடுத்துக்கலாம். இப்ப அடுத்தது பார்த்தோன்னா நம்ம எப்பவுமே என்னன்னா ஒரு ஒரு ப்ராப்ளமோ ஒரு சால்வ் ஒரு கோல் வரும்போது நம்ம அதையே நம்ம திங்க் பண்ணிருப்போம். ஆனா அதுல வர்ற அந்த சிச்சுவேஷன் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வெளியில திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ங்கிற அந்த மெத்தில் நம்ம போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில வந்து அந்த பிரச்சனை வெளியில வந்து அதற்கான அந்த சொல்யூஷன் வந்து அவங்க வெளியே வந்து அங்க வந்து கண்டுபிடிக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் பர்சனோட அவங்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்கை நம்ம இங்க பார்க்க முடியுது. சரி இப்போ இந்த அளவு இருக்கும் போது அந்த அளவு இருந்த கூட நம்ம ஏன் வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஒரு 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏதாவது சொன்னா என்னென்ன அவசியம், இது என்னால முடியுமா, இந்த ஒரு கோல் வந்து என்னால் அட்டைன் பண்ண முடியுமா, இப்போ நான் டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த வேலை செய்கிறதுனால இது வந்து நாம இது வந்து எனக்கு நான் பெரிய ஒரு பில்கேட்ஸ் ஆகிட முடியுமா, இல்லை நான் ஒரு பெரிய ஒரு ஒரு விஞ்ஞானி ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை வந்து என்ன வந்து என்ன அந்த பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் வந்து என்ன ஆகும்னு நம்மளை வந்து வேலை செய்ய விடாம நம்மளே தடுத்துருது. இப்போ உதாரணத்துக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாங்க, ஒரு பெரிய ஒரு மாடியில் வந்து ஒரு 3rd floor இருக்கிற ஒரு ஒரு அலுவலகம், அதில் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, ஒரு பர்சன் ஏபி போகிறாங்க. இந்த ஏ பர்சன் என்ன பண்றாருன்னா எவ்ரிடே லிப்ட் இருக்குது, இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா லிப்ட் யூஸ் பண்ணாம ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்டெப்ல வந்து ஏறிட்டு தான் போறாருங்க. பி என்ன பண்ணுவாருன்னா கால்குலேட் பண்ணிட்டு சரி என்ன ஸ்டெப் மீறி மீறி பண்ணுவோம், 20-30 ஸ்டெப் வருது, இதுல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, அதுல வந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் படி ஏறதுனால எனக்கு என்ன ஆயிரப்போகுது, நான் பெரிய ஒரு அந்த மைக் டெஸ்ட் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஆயிடுவேன், இல்ல எனக்கு பெரிய ஒரு ஹெல்த்தி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்ரிடே வந்து லிப்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு போறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் இது அப்படி போயிட்டு இருக்க போது ஒரு ஆஃப்டர் 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த லிப்ட்ல போறவங்களுக்கும் அப்புறம் அதே எவ்ரி டே வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஹெல்த் டிஃபரன்ஸ் வந்து நாம இங்க பார்க்கலாம். எப்பவுமே அந்த வந்து குரோத் வந்து அந்த டைம்ல வந்து நம்மளால வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அசியூவ் பண்ண முடியாது. அது வந்து இப்ப இந்த ப்ரொலாக் ஒரு கண்டினியூஸ் ஒரு ஆஃப்டர் லாங் பீரியட்ல தான் நமக்கு வேண்டியது தெரியலாம்.
இப்ப சின்ன உதாரணத்தை பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு தேவையில்லாம ஒரு ஸ்நாக்ஸோ ஃபுட்டோ வந்து நம்ம சாப்பிட வேணும் சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டு இருக்கும் போது இமீடியட்டா அந்த ரிசல்ட் வந்து காலையிலயோ இல்லை மறுநாளோ அடுத்த நாள் நமக்கு தெரியாது. ஆனா அதே வந்து ஒரு ஹேபிட் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது ஒரு ஆஃப்டர் ஒன் இயர் ஒரு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம செய்கின்ற செயல்பாடுகள் ஏற்றவாறு என்ன ஆகும்னா அதோட எஃபெக்ட் வந்து நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் வந்து வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண வெளியில் யாரை பார்க்கும் போது என்ன இவ்வளவு பெரிய குண்டாயிட்டேன்னு கேட்பாங்க, இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிட்டுன்னு கேட்பாங்க. அப்போ அதோட எஃபெக்ட் வந்து என்னன்னா நமக்கு ஒரு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் அதோட விளைவு நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்பா இருந்தனால நான் ஒவ்வொரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுனா எவ்ரி டே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணம் பார்த்தோன்னா என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஒரு சின்ன ஒரு புக்கு படிக்கிற ஒரு ஹேபிட் வச்சிருந்தேன்னா அப்ப நம்ம அவங்க என்ன ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் போது ஒரு மாசத்துக்கு வந்து ஏறக்குறிய ஒரு 300 மினிட்ஸ் அப்ப அதையே வந்து நம்ம ஒரு இயர்ல கணக்கெடுக்கும் போது நம்ம அந்த நேரத்தில் நம்ம படிக்கின்ற கூடிய அந்த கால கணக்கில் வந்து நம்ம ஏறக்குறிய ஒரு 8-10 புத்தகங்களை நம்ம படிச்சிடலாம். இப்போ ஒரு 8-9 அந்த புக்ஸ் வந்து நம்ம படிக்கிறதுனால நம்மளோட லைஃபே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்ன ஆகும்னா நம்ம அந்த இப்போ நம்ம ஆரம்பத்தில் நம்ம நினைக்கும் போது என்ன ஒரு 10 நிமிஷத்தை நம்ம படிக்கிறதுனால என்ன ஆக போகுது நாம நினைக்கின்றவன் அதே இதுல வந்து ஒரு ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் ஆகும் போது என்னன்னா மிக அதிகப்படியான ஒரு சேஞ்சஸ் வர்றது கூட அவனுக்கு வாய்ப்பு அங்கே இருக்கிறதுக்கு நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ நம்ம செய்கின்ற செயல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஸ்மார்ட் ஒர்க் நம்ம ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இதனால என்ன ஆகும் நம்ம என்னதான் நம்ம கஷ்டப்படுங்க செஞ்சாலும் இப்போ ஹார்ட் ஒர்க் அதாவது சக்சஸ் வந்து இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்டல் இட்ஸ் கமிங் ஃப்ரம் த ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க் மூலமா நம்ம ஒரு சக்சஸ் வந்து நம்ம தேடிட்டு போறதுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஒர்க் மூலமா அந்த சக்சஸ் வந்து நம்மளை தேடிட்டு வர மாதிரி நாம செல்ஃபா ப்ரிப்பேர் ஆகிக்கலாம், செல்ஃபா லேர்ன் பண்ணிக்கலாம், செல்ஃபா நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த நாள் வந்து உங்களுக்கு இன்று போய் என்றுமே இனியாகட்டும், நல்ல நாள் ஆகட்டும், வெற்றி ஆகட்டும் சொல்லிக்கூடி நன்றி வணக்கம் விடைபெறுகலாம்.